திரு நித்யானந்த டத்து சூப்பரியின் அந்த சொல்லுங்க இல்ல இந்த மதவாதத்தை எதிர்க்கிறதுக்கு தான் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களும் ஆம் ஆத்மி பார்ட்டியும் இருக்குதுங்க பிஜேபி வந்து ஒரு மதத்தை வைத்து அரசியல் செய்துன்னு தான் எல்லாருடைய குற்றச்சாட்டாக இருக்குது அதே மத அரசியலை தானே இவரும் எடுக்கிற மாதிரி தெரியுது லக்ஷ்மி படம் மட்டும் வைக்கிறதுக்கு அவங்க ஒரு விளக்கம் சொன்னாங்க அது எப்படின்னு புரியல இவங்க லக்ஷ்மி சவார்கர் படத்தை அவங்க வைக்கிறதுக்கு எப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க இல்லை சர்க்குலர் கொடுத்தாங்கன்னு யாருக்கும் தெரியாது அது ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு மட்டும் சீக்கிரட்டாக தெரிஞ்சிருக்கான்னு எனக்கு தெரியல ஒன்று ரெண்டாவது அப்படி வந்து அவங்க முடிவு எடுத்தாங்கன்னா அந்த முடிவை நீங்கள் கேட்ட எதிர்கேள்வி அந்த முடிவை வெளிப்படையாக எதிர்க்கிறதை விட்டுட்டு லக்ஷ்மி படத்தை போடுங்க விநாயகர் படத்தை போடுங்கன்னா ஒரு மத சார்பற்ற நாட்டுல ஒரு குறிப்பிட்ட மதத்தினுடைய அதுக்கு அவர் ஒரு ரீசன் என்ன சொல்றாரு அப்போ வந்து ப்ராஸ்பரிட்டி வருமா அதாவது வந்து மக்களுக்கு வந்து வளர்ச்சி அதிகமாகும் சொல்றது இதை வந்து நீங்க எப்படி வந்து ஒரு முற்போக்கு அரசியலாக எடுத்துக்க முடியும் இதை மீண்டும் நீங்க பிற்போக்கு அரசியலா தான் இதை எடுத்துக்க முடியும் முற்போக்கு அரசியலா இதை கண்டிப்பா எடுத்துக்கவே முடியாது அவருடைய வார்த்தைகள் வந்து பிஜேபி என்ன ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாங்களோ அத வந்து கவுண்டர் பண்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியா தான் ஆம் ஆத்மியோட ஸ்ட்ராட்டர்ஜி இருந்திருக்கு இல்ல பாஜக வைக்கக்கூடிய அந்த பாலிட்டிக்ஸ் வந்து மக்கள்கிட்ட எடுபடுது மக்கள் அந்த அரசியல் வந்து புரிஞ்சுக்கிறாங்க உள்வாங்கிறாங்கன்னா அதை ஏன் செய்யக்கூடாதுன்னு இல்ல இல்ல அப்ப வந்து மதவாதத்தை பத்தி இவங்க பேசாம விட்டுருணுங்கிற பாஜக ஒரு ஒரு மக்கள் வந்து ஒரு பாஜக சொல்ற ஒரு விஷயத்தை ஏத்துக்கிறாங்க அது வந்து நமக்கு தப்புன்னு படுது மதவாதம் அப்படின்னு பேசுறோம் அது எப்படி சரியாகும் மக்கள் ஏத்துக்கிறதுனாலே எல்லாமே சரியாகுமா நீங்க வந்து அவங்க வந்து ஜெய் ஸ்ரீராம் சொல்றாங்க நான் ஜெய் அனுமான் சொல்லுவேன்னா அப்போ இது ரெண்டுத்திலயுமே நம்பாதவங்களுக்கு உங்களுடைய இது என்ன சரி இப்ப இந்த விமர்சனம் காங்கிரஸுக்கு பொருந்தாதானும் கேக்குறாங்க எல்லாருக்குமே எல்லாருக்குமே மதத்தை வைத்து அரசியல் பண்ற எல்லாருக்கும் எல்லாருக்குமே பொருந்தும் அது யாரு பண்ணாலும் சரி ஒரு ரீஜனல் கட்சி பண்ணாலும் சரி நீங்க வந்து தேசிய கட்சி பண்ணாலும் சரி இன்னொன்னு இந்த குஜராத் மாடலை வந்து முதல் முதல்ல பஸ்ட் பண்ணது வந்து ஆம் ஆத்மி எல்லாம் கிடையாது இந்த குஜராத் மாடல் அப்படிங்கிற மாடல் வந்து இது வந்து ஒரு ஒரு பிம்பம் தான் அப்படின்னு முதல்ல பஸ் பண்ணது வந்து ரீஜனல் பார்ட்டிஸ் பண்ணிருக்காங்க நிதிஷ்குமார் பண்ணியிருக்காரு ஜெயலலிதா இங்க பண்ணியிருக்காங்க டிஎம்கே பண்ணியிருக்கு மம்தா பானர்ஜி பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களோ இல்ல ஆம் ஆத்மி பார்ட்டியோ அதை பஸ் பண்ணிடல அதுக்கு முன்னால நிறைய பேர் வந்து அது வந்து ஒரு ஃபெயில்டு மாடல் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்டு இருக்காங்க